Hello friends, in this video, we will see the malli chedila pookale pookale mottu vekkila appadina namba enda eru use pannalam nariya mottukal vekkiradhukku paakalam video kulla porathukku munadi pudusa paakkuravanga namma channel la subscribe pannikonga vaanga video kulla pogalam indha malli chedila vandu poove pookale அதுக்கப்புறமா நான் வந்து மண்ணுக்குள்ள வந்து மோர் ஊத்துனேன் அதுக்கப்புறம்தான் மொட்டு வந்தது இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மோர் ஊத்துனா கண்டிப்பாக மொட்டு வரும் ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கு எப்போவுமே தண்ணி அதிகமாக கொடுக்கக்கூடாது தண்ணி அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா கூட மொட்டு வைக்காது ஏன்னா இலையெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மொட்டு வைக்காமல் இருக்கும் அதுக்காக தான் நிறைய தண்ணி விடுறதா சொல்கிறது நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றினாலே போதும் தண்ணி இப்போ எப்படி மழை வருது ஒரு 2 டேஸ் வரைக்கும் தண்ணியை விடக்கூடாது மழை வரலன்னா அப்போ நீங்கள் தண்ணி ஊற்றணும் ஈரப்பதம் பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போது சாயலுக்குள்ளே வேறு எந்த எரு கொடுக்கறதுன்னா இப்போது நான் போடுற எரு வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் கொடுக்கணும் இல்லைன்னா இது கொடுத்துட்டு அடுத்தது லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்போ மொட்டு நல்லா வரும் பூக்கள் அதிகமாக பூக்கும் பூ பூத்த உடனே பாருங்க பூ பூத்த உடனே நம்ம கொஞ்சமாக இந்த அளவுக்கு இறக்கி கட் பண்ணிடணும் கிளை கட் பண்ணால் தான் அங்கேருந்து 2 பிரான்ச்சஸ் போடும் அந்த மாதிரி கட் பண்ண தான் நிறைய தளிர் வரும் இப்போ நான் போடுற எருவுக்கு முன்னாடி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லை இப்போ எரு போட்டுட்டு நீங்கள் ஒரு 2 டேஸ் கழிச்சு கூட நான் சொல்கிறேன் லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றலாம் நான் இப்போ எருவு தான் போடுறேன் பவுடர் ஃபார்மில் எண்ணெய் லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் தேங்காய் அரைச்சிட்டு கொஞ்சமாக அதில் மோர் கலந்து 1 ஸ்பூன் தேங்காய் விழுது போட்டு 2 கிளாஸ் தண்ணியில் சொல்கிறேன் அதாவது 1 கிளாஸ் மோர் 1 கிளாஸ் தண்ணி அதில் 1 ஸ்பூன் வந்து தேங்காய் விழுது அப்படி நல்லா கலந்துட்டு மல்லிச்செடி கூட்டிடலாம் அப்போ நிறைய மொட்டு வைக்கும் அழகாக பூக்கும் இப்போ வந்து பாருங்கள் இது வந்து கொஞ்சமாக மண்புழு எரு மண்புழு எருன்னா நீங்கள் கிச்சன் வேஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம் மண்புழு எரு இல்லை நான் சொல்கிறேன் அதிலே கொஞ்சமாக வந்து கடலை புண்ணாக்கு சேர்த்துருக்கேன் பாருங்கள் கடலை புண்ணாக்கு வந்து தண்ணி பட்டுச்சு அதனால் பிளாக்காக மாறிடுச்சு தண்ணி படாமல் தான் வச்சுக்கணும் தண்ணி பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்க்கணும் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் தண்ணி படாமல் இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு 1 பிளான்ட்டுக்கு போடலாம் கடலை புண்ணாக்கு இது கடலை புண்ணாக்கு வேர்மை கம்போஸ்ட்டு அதாவது மண்புழு எருவு நீங்கள் கிச்சன் வேஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம் ரெண்டுமே கலந்து நல்லா காய வச்சுட்டு இப்போ மல்லிச்செடிக்கு போடுறேன் நான் எப்போவுமே எரு போடும்போது இது மண் பாருங்கள் ரொம்ப மணல் மணலாக தான் இருக்குது அதனால் ரொம்ப அதிகமாக சீண்ட தேவையில்லை கொஞ்சமாக சீண்டினாலே போதுமானது இப்போ மேல் பாகத்தில் போட்டாலே போதும் பாருங்கள் இது போல் கடலை புண்ணாக்கு கொடுக்கும்போது கூட நிறைய தளிர் வரும் இது மாதிரி நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதும் மண்புழு எரு மட்டுமே கொடுக்கும்போது 2 பிடி அளவுக்கு செடிக்கு கொடுக்கலாம் மல்லிச்செடிக்கு நான் வந்து கடலை புண்ணாக கூட சேர்த்து அப்பப்போ போடுறேன் அதனால் நான் 2 ஸ்பூன் அளவு தான் போட்டேன் ஏன்னா ஏற்கனவே சாயலுக்குள்ளே நான் போட்டிருக்கேன் வெர்மி கம்போஸ்ட்டு அதுக்காக இப்போது நம்ம ஒரு எரு கொடுக்கும்போது கடலை புண்ணாக்கு பவுடராக போடும்போது வெறும் கடலை புண்ணாக்கு பவுடரே போடாமல் இந்த மாதிரி வெர்மி கம்போஸ்ட்லேயோ இல்லை டீ தூள் பவுடர்லேயோ சேர்த்து போடும்போது நல்லது இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ